Hi hello friends, Sidhamma Gaming with Sriram channel. In this video, we will talk about the Prenith cup. GS Prenith. Challenge, bro. டே வாடா 50 கில் யார் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு சிப்ஸ் பாக்கெட்டு அந்த மாதிரி வாங்கி கொடுக்கணும்டா அப்படின்னு. சரி அவனும் ஓகேண்ணா. இப்போது நான் வந்து எப்போவுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது வாய்ஸ் எல்லாம் ஆன் பண்ண மாட்டேன், ஏன்னா வாய்ஸ் வந்து கரெக்டாக வராதுன்றக்காய் வாய்ஸ் ஆன் பண்ண மாட்டேன், வெறும் வீடியோ மட்டும் பிடிச்சிட்டு விட்டுருவேன். தம்பி ஓகேன்ட்டாரு. முடித்து மேட்ச் முடித்ததுக்கப்புறம் தம்பி கேமல் ஆயிடுச்சு, தோத்துட்டார்ல கேமல் ஆயிடுச்சு. அதனால் அவர் என்ன பண்ணுறாப்புல பேச வரமாட்டாராமா. எனக்கா செம்ம காண்டாயிடுச்சு, நீ பேச வந்தா வா வராட்டி போ, நான் கன்ஃபார்ம் உன்னை கிழிச்சு கிழிச்சு வீடியோ போடலன்னா பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னேன். இது வந்து சத்தியமாக இது நீங்கள் இருந்தால் இப்படி பண்ணுவீங்களா? ஒரு பையன் நான் போய் கேட்ட சேலஞ்சுக்கு ஒன்றா ஃபஸ்ட்டு இல்லைன்னு சொல்லணும். அவன் ஆமான்ட்டான், அவன் விளாடும் விளாண்டான், கேம் பிளேயும் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள், கேம் பிளேயும் விளாண்டோம். அவன் 45 இருந்தான், நான் 50 முடிச்சிட்டேன், 41-42 முடிச்சிட்டேன். பிரெனி பையனுக்கு அசிங்க ஆயிடுச்சு, நான் வீடியோ அப்லோட் பண்ணாதண்ணா அப்படின்னா. நான் ஏன்டா இவன் தோத்த மேட்ச்செல்லாம் கன்ஃபார்ம் அப்லோட் பண்ணா அப்படின்ட்டே இருப்பானா? ஏன்டா இவன் அப்படி அப்லோட் பண்ண சொல்கிறான்னு சொன்னதுக்கப்புறம் அவனே ஒரு நாள் சொன்னான்ண்ணா அப்லோட் பண்ணாதானா, அப்படி அப்லோட் பண்ணாதானே தோத்த மேட்ச்சும் அப்லோட் பண்ணாதானே வியூஸ் வரும் அப்படின்னா, ஓ சரியாடா சரிடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்லோட் பண்ணுவேன் ஒரு வீடியோ. ஆனால் இவனை பாரு, இந்த மேட்ச் பாருங்கள், இது பக்கத்துலேருந்து கத்திக்கிட்டு இருக்காப்புல, இந்த மேட்ச் பாருங்கள், 50 கில் அடிச்சிட்டேன். இங்கே நான் வேணால் இது ஸ்பீடப் பண்ணி தான் காமிக்க போகிறேன், ஏன்னா 50 கில் அடிக்கிறதுக்கு 15 நிமிஷம் ஆகுது. நான் வந்து ஃபார்வர்ட் பண்ணி தான் காமிக்க போகிறேன். சேலஞ்ச் என்னென்னா பிஸ்கட் பாக்கெட்டு. இதுக்கு இப்போ இது எப்படி வந்துச்சுன்னா, நாங்கள் சும்மா விளாண்ட்ருந்தோம்மா, நானும் என் தம்பி விளாண்ட்ருந்தோம். அப்போது ஒரு வீடியோ கண்டென்ட் பிடிக்கலான்னு சொல்லி இந்த மாதிரி தான் பிளான் பண்ணுவோம். பிளான் பண்ணும்போது நிஷாந்த் வந்து தோத்துட்டான், நிஷாந்த் தோற்று பிஸ்கெட்டெல்லாம் வாங்கி தந்தான். ஆனால் அந்த கடுப்பில் என்ன பண்ணிட்டான், வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் கைன் மாஸ்டரில் போய் எல்லாம் இது பண்ணி வீடியோ எடிட் பண்ணி எல்லாமே பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் அப்படி பண்ணி விட்டாப்புல, அப்புறம் டெலிட் பண்ணிவிட்டான் கடுப்பில். அதனால் சரி ஓகே விடு, நீ டெலிட் தானே பண்ணுற, என்னமோ பண்ணிட்டு போன்ட்டேன். இப்போ பாருங்கள், சரி அவன் வந்து ப்ரோ நூப்பு கூடத்தானா நீ அடித்து தோத்த, இப்போ என் கூடவா, என் கூட முடிஞ்சா அடிச்சு காமி அப்படின்னாப்புல. ஓஹோ இவர் ஏதோ அடி வாங்க தான் போகிறான் கையில் அப்படின்னு சொல்லியே தான் வந்தேன். செம்மையாக அடி வாங்கினாப்புல. நான் வேணால் ஃபார்வர்ட் பண்ணி காமிக்கிறேன். லாஸ்ட்டில் வரவே முடியாதுன்றாப்புல, வாய்ஸ் ஓவர் கொடுக்க வரவே முடியாதுன்றாப்புல. என்னன்றான், நான் வர முடியாதுண்ணா போனான், நான் வர முடியாதுண்ணா போனான். ஐயோ சாமி, இவங்கிட்டலாம் போய் கெஞ்சிடுமான்ட்டு நானும் சரி நானே கொடுத்துக்கிறேன், உன்னை பற்றி கிளி கிளி கிழிச்சிக்கிறேன் அப்படின்ட்டேன். இவன் பண்ணது கரெக்டுனா பிரெனி ஓப்பின் அடிங்க, இவன் பண்ணது தப்புனா ஸ்ரீராம் ஓப்பின் அடிங்க. சரிங்களா, கமெண்ட் செட்டில் கமெண்ட் அடிங்க. நீங்கள் கமெண்ட் போடாமல் இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. போனதுக்கே ஏதாச்சும் இது பண்ணுங்கள், நேமுக்கு டைப் பண்ணி கமெண்டில் அடிங்கன்னுக்கு யாரும் பண்ணல. சரி அது கேட்கும்போது நீயே சூஸ் பண்ணு, உன் யூடியூப் சேனல் நீ சூஸ் பண்ண, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னாங்க. சரி நானே சூஸ் பண்ணிக்கிறேன், பட் அது கொஞ்சம் டைமு, ஒரு நாள் ஒன் டேக்குள்ளே முடிச்சிடுறேன், அது பேர் சூஸ் பண்ணிடுறேன், அப்புறம் இன்ட்ரோ அதெல்லாம் மேக் பண்ணிடுவோம். ஒன் டே போதும் எனக்கு, இந்த ஒரு நாள் போதும். இந்த பிரெனி பையன் வந்து இந்த பண்ணது தப்புன்னு தெரிஞ்சுன்னா ஸ்ரீராம் ஓப்பின் அடிங்க, அவன் பண்ணது கரெக்டுன்னு நினச்சின்னா பிரெனி ஓப்பின் அடிங்க. சரிங்களா, அந்த பிரெனி பையனும் இந்த வீடியோ பார்ப்பான், அதுவும் எனக்கு தெரியும். ஆனால் அவன் பார்த்தாலும் அவன் என்ன அடிப்பான், பிரெனி ஓப்பின் தான் அடிப்பான். சரி பரவாயில்ல, நீங்கள் வந்து உங்களுக்கு எது மனசில் படுதோ தாராளமாக இது பண்ணுங்கள். சரிங்களா, நான் 50 கிலோலாம் போச்சுன்னா நீங்களே கடுப்பாயிரும் பார்க்க, நான் வேணால் ஃபார்வர்ட் பண்ணி விட்றேன். ஓகே ஸ்பீட் பண்ணி விட்டேன், பாதி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா நீங்கள் முழுசாக பார்க்க மாட்டீங்க. 5 நிமிஷம் வீடியோனா கரெக்டாக நீங்கள் 5 நிமிஷம் கரெக்டாக டைம் ஒதுக்கிட்டு பார்த்துட்டு போயிருவீங்க, அதனால தான் 5 நிமிஷம் வீடியோவாக பண்ணி விட்டேன். ஓகேங்களா, சரிங்க. இந்த கன்ஃபார்ம் அவன் தோத்துட்டு இப்போ தான் கரெக்டாக அவங்ககிட்ட, சரி வாடா இதுக்கு மட்டும் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு நீ வீட்டுக்கு போ, நான் வந்து நானும் வீட்டுக்கு போயிட்டு இது கண்டினியூ பண்ணிக்கிறேன், ஸ்பீடப்பெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது கண்டினியூ பண்ணிக்கிறேன்னா அந்த பிரெனி பையன் இல்லவே இல்லை. ஐயோ ஆவரலப்பா, ஐயோ ஆவரலப்பான்னா எதுக்கு அந்த பேச்சு, ஒன்றா வரதானா வரணும் ஸ்டார்டிங் மேட்ச் ஸ்டார்டிங்கு. இதுக்கு மேலெல்லாம் இது பண்ணி விட்ருணும்னு நினைக்கிறேன், வாய்ஸ் இது கூட ரெக்கார்டோடு பண்ணி விட்ருணும், அப்போ தான் இவங்களுக்கெல்லாம் புத்தி வரும். சரி பரவாயில்ல, இருந்துட்டு போகுது. நான் பண்ணது தப்புன்னு நினச்சிங்கன்னா பிரெனி ஓப்பின் அடிங்க, அவன் பண்ணது தப்புன்னு நினச்சின்னா ஸ்ரீராம் ஓப்பின் அடிங்க. ஓகேங்களா கைஸ்,
அப்புறம் பாதியில் கட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். 47 கிலோ வந்துருச்சு. அந்த 47லேருந்து அடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. ஏன்னா எங்கே பார்த்தாலும் சுற்றி சுற்றி அடிக்கிறானுங்க. ஐயோ சாமி, இங்கே பார்த்தீங்களா ஒரு நிமிஷம் லாக் ஆயிடுது எனக்கு. என்ன தான் நடக்குதுன்னே தெரில, டக்கு டக்குன்னு லாக் ஆயிடுது. ஏன்னா ஃபோன் வந்து ஒரு இது ஆட் வந்துட்டுருக்கு நடுவில் நடுவில். ஏன் அந்த ஆடு வருதுன்னு தெரில, அது என்னன்னு பார்த்து தான் பண்ணும். அது பார்த்துட்டு அதுக்கு மேலெலாம் ஹேங் ஆகாது என் ஃபோனு. பட் இதோ ஆடு வருது, அது எந்த ஆடுன்னு தான் புரியல. ஓகே, இன்னும் ரெண்டு ஒரு கில் மீதி இருக்கா? இந்த ஒரு கில் எவன்டா அடிக்கலாம் அடிக்கலாம். ஒரே ஒரு பார்த்தா பிரணி இருக்காப்புல 47 கில் இருக்கலாம்ல. ஸ்க்ரீன் 47 கில் இருந்தாப்புல. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. யாரும் ஓகேங்க சரிங்களா? பாய் காய்ஸ், யூ டுமாரோ பீஸ் அவுட். இன்னைக்கு ஒரு ரேங்க் மேட்ச். வீடியோ வேணுமானு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.